கருவைக்குளம் மீனவனின் அன்பு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவை காண்பதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று சப்ஸ்கிரைப் பண்ணுற நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுருங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க இன்றைய வீடியோ பதிவை காண்போம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கணவாய் பீலிக் கணவாய் சொல்லுவாங்க இந்த கணவாய் கணவாயில் ஓட்டு கணவாய் ஊசி கணவாய் பீலி கணவாய் பேக் கணவாய் அப்படின்னு நிறைய இருக்குது அதில் வந்து பீலி கணவாய் கணவாய் என்னென்னா அந்த தும்பி இருக்குல்ல தும்பி பிடிச்சி இழுத்த உடனே அது குடலுக்குள்ள வந்து ஒரு சின்ன கண்ணாடி பீஸ் மாதிரி இருக்கும் அதான் முதுகல் மாதிரி இருக்குது காட்டும் உருங்களேன் அதுதான் தலைப்பகுதியை உருவி எடுத்துருவாங்க தலைப்பகுதியை உருவி எடுத்த பிறகு வயிற்றுக்குள்ளே கையை உள்ளே விட்டு எடுப்பாங்க அதில் கொஞ்சம் அழி கழிவுகள் இருக்கும் அந்த கழிவுகள் வரும்போது அந்த பீலிங் கல்வாங்க ஒரு கண்ணாடி பீஸ் மாதிரி அதுக்கு மாதிரி அது வெளியே வரும் அதான் பீலிக்கணும்னு சொல்கிறது இதை எப்படி க்ளீ க்ளீன் பண்ணுறாங்கிறத இப்போ நான் பார்த்துட்டு க்ளீன் பண்ணி எப்படி வெட்டுறாங்க அப்படின்ட்டு ஏன்னா சும்மா அசால் கிடையாது ஏன்னா இதில் மை கசியும் இந்த ம கணவாயில் வந்து மைப்பைன்னு ஒன்று இருக்கும் குடல் எழுக்கும்போது அதை கவனமாக நேக்காக எடுத்து அந்த மைப்பை உடையாத அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி உருவெளியே போடணும் சப்போ அந்த மைப்பையை உடச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தண்ணி வச்சாலும் உங்களால் அந்த தண்ணியை வச்சு இதை க்ளீன் பண்ண முடியாது அவ்வளோக்குள்ளே ஃபுல்லாக கருப்பாயிரும் திரும்ப திரும்ப க்ளீன் பண்ண வைக்க உங்களை இப்படி குடலை எடுக்காங்களா குடல்க்கு உள்ள எடுத்து மேலே தோல்ட்டு ஒரு தொளி இந்த தொளி கழிவு இதை எடுத்துருவாங்க எடுத்து போய் தான் ஒரு சின்ன இந்த கண்ணாடி பீஸ் எடுத்து போட்டாங்களா அதான் பீலி அந்த மைப்பை உடையாமல் எடுக்கிற வந்து இந்த மாதிரி டெக்னிக்கை செய்வாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வீட்டில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அந்த மைப்பையை உடச்சிடுவோம் அதை உடச்சா அது அந்த ஒவ்வொரு கனவையிலும் அந்த மைப்பு இருக்கும் ஒவ்வொரு கணவாய்க்கும் இந்த மைப்பை உடச்சி உடச்சி நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப நேரம் நம்ம ஒரு ஒரு கிலோ கணவாயிட்டு இருந்ததுன்னா க்ளீன் நேரம் ஆரம் நானும் முக்காம ஓடிடும் இது அதாவது மீன் வெட்டுறவங்கிட்ட கொடுத்தோம்னா பத்து நிமிஷத்தில் கிளீன் ஆக கொடுத்துருவாங்க இப்போ ஒரு கணவை நல்லா டைம் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சு அப்படி சுடிசா அழகான முறையில் கட் பார்த்தோம்னே அப்படியே கட் பண்ண ஸ்டைலில் பார்த்தாலே நமக்கு அப்படியே இந்த வெங்காயம் சம்பல் மாதிரி பிரியாணிக்கு நம்ம சைட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த வெங்காய சம்பல் மாதிரி இருக்குது இதில் ரெண்டு கேரட்டையும் ஒரு ரெண்டு மூணு கொத்தமல்லி கருப்புல கிட்டே மேலே தூவி போட்டோம்னா அப்படி தான் தெரியும் வெங்காயம் மாதிரியே தெரியும் அந்தளவுக்கு அருமையாக வெட்டிகிட்ருக்காங்க இதை வந்து நல்லா மசாலா போட்டு பொரிச்சாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் எண்ணெயில் வச்சு அதே மாதிரி கிரேவி வச்சாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் மற்றபடி குழம்பு பெரும்பாலும் இதை வைக்க மாட்டாங்க குழம்பு வச்சா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமாதிரி தெரியல பொறிப்பாங்க கிரேவி பண்ணுவாங்க அதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து இப்போ தரவுக்குழ மார்க்கெட்டில் வந்து இந்த கணவையுடைய ரேட்டு வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கிலோ இரநூத்தம்பது ரூபா இல்லை முந்நூறுரூவா இதே கணவாய் நம்ம வெளியே எடுத்தோம் வெளி மார்க்கெட் எடுத்தோம்னா குறைஞ்சபட்சம் நானூற்றம்பூரில் இருந்து ஐநூறுரூவா கண்டிப்பாக இருக்கும் கனங்கள்ல இது கணவாயில் வந்து உடங்கள்ல தான் டெய்லி போய்ட்டு மேக்சிமம் வந்துடுவாங்க மீன்கள் பெரிய பெரிய மீன்களுக்கு தான் தங்கல் போயிட்டு வருவாங்க தருவக்குழை மார்க்கெட்டில் இங்கே கணவாயில் இது உடங்கல் தான் காலையில் போயிட்டு விடிய கணவன் மூணு மணி நாலு மணிக்கு போய்ட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுவாங்க நாள் கடலுக்கு தான் போவாங்க இது இப்போ இந்த கனவை சதைப்பகுதி நல்லா வெட்டுறாங்களா வெட்டி முடிச்சுட்டு அந்த தும்பி இருக்கு பார்த்திங்களா அந்த முன்னே அந்த தும்பி பகுதியும் நல்லா அழகாக வெட்டுவாங்க ஏன்னா அதுவும் அருமையாக இருக்கும் எதுவுமே இதில் கழிவு அந்த மேலே உள்ள தோல் மட்டும்தான் கழிவு இது இப்போ ஒரு கிலோ நம்ம இன்றைக்கி கனவை வாங்கிருக்கோம் வச்சிங்கன்னா அந்த ஒரு கிலோவில் நமக்கு கழிவுங்கிறது அதிகபட்சம் ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அந்த பீலி அந்த உள்ள லைட்டாக கொஞ்சம் சின்ன கோடல் அந்த மேலே உள்ள தோல் பரப்பு இவ்வளோ தான் ஆனால் இதே இது ரால் அப்படி வாங்கிட்டோம்னா ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது அரை கிலோ கழிவுன்னு சொல்லுவாங்க அந்த மேலே உள்ள கூடு தலையினம் தலையும் மண்டையே பெருசாக இருக்கும் அப்படிங்கும்போது அதில் ஒரு கிலோவுக்கு பாதி கழிவு வரும் இதில் ஒரு கிலோவுக்கு அதிகபட்சம் நூறு கிராம் கழிவு வரும் பாருங்கள் கனவை பார்க்குறக்கு எப்போலாம் ஒரு அப்படி வெள்ளைப்பூ மாதிரி நல்லா அருமையாக இருக்குது இப்படியே அப்படியே லைட்டன் மசாலா போட்டு அப்படியே அந்த ஸ்பாட்டில் பொறிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு நாள் ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத காட்டிலும் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் வாங்கின அன்னைக்கு அதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதில் உள்ள உண்மையான ருசி தெரியும் அதை விட்டுட்டு நீங்கள் நிறைய வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு மீதி நாளைக்கு சாப்பிட்லாம் நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதே உண்மையான தரத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது நீங்கள் இந்த கனவை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தரவைக்குளம் மார்க்கெட் வாங்க தூத்துக்குடி மாவட்டம் தரவைக்குளம் இங்கே வந்து வாரத்தில் ஆறு நாள் மார்க்கெட் உண்டு ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து திங்கிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஏலக்கரை உண்டு நீங்கள் ஏலக்கரில் வந்து எடுத்துக்கலாம் இல்லை பக்கத்தில் கம்பெனிகளும் இருக்கும் அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ வேணும் அஞ்சு கிலோ வேணும் பத்து கிலோ வேணும் அப்படின்னு மொத்தமாக ஒரு பத்து இருபது கிலோ கூட எடுத்துகிட்டு தெரிஞ்ச பக்கத்தில் ஒரு நாலஞ்சு நண்பர்கள் மொத்தமாக ஷேர் பண்ணிக்கிறவங்க செஞ்சால் கூட உங்களுக்கு கிலோ இரநூறுவா இரநூத்தொம்பது ரூபாய் அதிகபட்சம் கூட உங்களுக்கு போக்குவரத்தோடு உங்களுக்கு முடிஞ்சிடும் இதை நீங்கள் வெளியே வாங்கினா நானூத்தொம்பதுருந்து ஐநூறுரூவா தாரமாக ஆயிரும் அப்போ கூட உடனே ஸ்பாட்டில் மீ இதாக கனவாயும் தெரியாது இங்கே ஃப்ரெஷ்ஷு காலையில் போயிட்டு வந்துருக்கும் மத்தியானம் ஏலக்கரைக்கு வந்துருவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரி ஓகே நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருக்குது இன்றைய வீடியோ பதிவு பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வயலில் தெரிவிங்க மீண்டும் இது போன்ற சிறப்பான வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருவை புவி அருண் நன்றி நன்றி நன்றி